Hello friends, welcome to episode 7 of Python development tutorial. நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் logical operators, while loop, இதெல்லாம் எப்படி work ஆகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ நாம இப்ப நம்ம டாபிக் குள்ள போகலாம். சோ logical operatorsனா நாம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் முன்னாடி. ஏன்னா நம்ம ஸ்கூல் டேஸ்ல இருந்தே படிச்சிருப்போம் இது எப்படி work ஆகுதுன்னு. ஸ்கூல் டேஸ்ல படிச்சோமா ஞாபகம் இல்ல. ஆனா கண்டிப்பா காலேஜ் டேஸ்ல படிச்சிருப்போம். சோ அது எப்படி அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நான் முதல்ல ரெண்டு லாஜிக் எப்படி work ஆகுது அப்படிங்கறத சொல்லிறேன். நமக்கு மெயினா நம்ம கத்துக்க வேண்டியது மூணு விஷயம். and or not. So if and எப்படி work ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா சோ ரெண்டு விஷயமே ட்ரூவா இருக்கணும். அதாவது 1 1 1 1 0 0 0 0 1 0 0 0 0. சோ இது work ஆகுது. அதே or பாத்தீங்கன்னா ரெண்டுமே ட்ரூவா இருந்தாலும் 1 1 1. சோ இதுல கண்டிஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி தான் இருக்கு. அதாவது அண்ட் பாத்தீங்கன்னா சோ ரெண்டு கண்டிஷன் இருக்கு நமக்கு. இப்போ அது நான் கண்டிஷனுக்கு வரேன், அதுக்கு முன்னாடி பாத்துக்கோங்க. ரெண்டுமே ட்ரூவா இருந்தா தான் நமக்கு என்ன வரும், அவுட்புட்டும் ட்ரூ. அதே ஒன்னு ட்ரூவா இருந்தா கூட நமக்கு அவுட்புட் என்ன ஆயிரும், ஃபால்ஸா மாறிடும். சோ இங்கேயும் பாருங்க, ஏதாவது ஒண்ணுதான் ட்ரூவா இருக்கு அப்போ அவுட்புட் ஃபால்ஸ். ஆனா ஆர் விஷயத்துல பாத்துக்கோங்க, இதுவும் இதுவும் ட்ரூவா இருந்தாலும் ட்ரூ. அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்னு ட்ரூவா இருந்துச்சுன்னா கூட அவுட்புட்டும் ட்ரூ கொடுக்கும். ஸோ இந்த மூணாவது காலம்ல எழுதியிருக்க எல்லாமே அவுட்புட். ஸோ இது பார்த்தா தெரியும், ரெண்டுமே ஃபால்ஸா இருந்தா மட்டும்தான் ஆர் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் அவுட்புட்டுமே ஃபால்ஸா வரும். ஸோ இப்படிதான் ஒரு அண்ட் ஆப்ரேட்டர் ஆர் ஆப்ரேட்டர்ங்கிறது ஒர்க் ஆகும். நாட் ஆப்ரேட்டர்ங்கிறது ரொம்ப சிம்பிள். நீங்க 1 கொடுத்தீங்கன்னா 0, 0 கொடுத்தீங்கன்னா 1. அதாவது 1 ட்ரூவா இருந்துச்சுன்னா, ஸோ 1 இருந்துச்சுன்னா அவுட்புட் 0 வரும், 0 இருந்துச்சுன்னா அவுட்புட் 1 வரும். ஸோ இதுதான் ஒரு நாட் ஆப்ரேட்டரோடது. ஸோ நம்ம இப்போ கண்டிஷன் எழுதி பார்ப்போம் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ நம்ம ரெண்டு வேரியபிள் வச்சுக்கலாம், ஏ ஈக்குவல் டு 5, பி ஈக்குவல் டு 2. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டிஷன் எழுத போகிறோம்னா, ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதுவோம். அதாவது ஏவோட வேல்யூ லெஸ் தேன் 6 அண்ட் பியோட வேல்யூ லெஸ் தேன் 4. ஓகே, இப்போ பாருங்க, ஏவோட வேல்யூ நான் எழுதி எழுதியிருக்கேன் லெஸ் தேன் 6 எழுதியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஏவோட வேல்யூ 5 தான் இருக்கு. அதே மாதிரி பியோட வேல்யூ லெஸ் தேன் 4 எழுதியிருக்கேன், பியோட வேல்யூ 2 தான் இருக்கு. ஸோ இப்போ இங்கே பாருங்க என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆண்டுங்கிற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது கூட செக் பண்ணி பாருங்க, ஏ லெஸ் தேன் 6 ட்ரூ தான், ஏன்னா ஏவோட வேல்யூ 5. அதே மாதிரி பி லெஸ் தேன் 4 அதுவும் ட்ரூ தான். ஸோ இந்த கண்டிஷனும் ட்ரூ, அப்போ இதுவும் 1 இதுவும் 1. ஸோ நமக்கு 1 1 கிடைச்சிருச்சு. ஸோ 1 1 கிடைச்சுன்னா என்ன ஆன்சர் வரும், அவுட்புட்மே 1 தான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆகிடும். ஸோ நமக்கு அவுட்புட்டும் ட்ரூவாக இருக்கும். ஸோ அப்போ அதுக்குள்ளே நம்ம ஏதாவது எழுதி வச்சுக்கலாம், பிரிண்ட் சக்சஸ். ஓகே, ஸோ நமக்கு இப்போ கரெக்டாக இந்த ரெண்டு கண்டிஷனும் ட்ரூ ஆச்சுன்னா நமக்கு பிரிண்ட் என்ன ஆகும், சக்சஸ்ன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ செக் பண்ணுவோம், யா சக்சஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு நமக்கு. அண்ட் அதே இது ஆர் ஆப்ரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தால் கூட போதும். ஸோ இந்த கண்டிஷன்லேயே பாருங்க. ஸோ இன்னொன்று செக் பண்ணிக்கலாம், ஆர்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஆண்ட்லே இன்னொரு தடவை செக் பண்ணிடுவோம், பியோட வேல்யூ நம்ம 1 எழுதிடுவோம். ஸோ இப்போ இங்கே பாருங்க, இது கண்டிஷன் ட்ரூவாக தான் இருக்கும், 1. இதோட கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு, பி லெஸ் தேன் 1 கிடையாது, ஏன்னா பியோட வேல்யூ 2. ஸோ அப்போ லெஸ் தேன் 1 கிடையாது. ஸோ அப்போ அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது, இன்னொரு கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்குது, அப்போ அவுட்புட் என்னது, ஃபால்ஸ். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது, இதுக்குள்ளே வராது, ஏன்னா இது ஃபால்ஸ் கொடுக்கும், ஃபால்ஸ் கொடுத்தா எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இப்போ செக் பண்ணி பார்க்கலாம், பாருங்க எதுவுமே பிரிண்ட் ஆகலை, ஏன்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகலை. ஸோ இதே நம்ம ஆர் கொடுத்தோம்னா, இதே கண்டிஷனுக்கு சேம் கண்டிஷனுக்கு ஆர் கொடுத்தீங்கன்னா இது சக்சஸ்னு பிரிண்ட் ஆயிடுச்சு, ஏன்னா ஆரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தால் போதும். ஸோ ஏ லெஸ் தேன் 6 கண்டிப்பாக ட்ரூ தான், பி லெஸ் தேன் 1 ஃபால்ஸ். ஸோ ஏதாவது ஒன்று ட்ரூ ஆரை பொறுத்த வரைக்கும், இது ட்ரூ இது ஃபால்ஸ், இப்படி இருந்தாலும் அவுட்புட்டில் என்ன தான் கொடுக்கும், ட்ரூ தான் கொடுக்கும். ஸோ நமக்கு ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் இதே மாற்றி கொடுத்தாலும் ஓகே தான், ரெண்டுமே ஃபால்ஸ் ஆகிற சுச்சுவேஷனில் மட்டும்தான். ஸோ இப்போ இதை 4 எக்ஸாம்பிள் கொடுத்துட்டோம்னா, ஏவோட வேல்யூ லெஸ் தேன் 4 கிடையாது, அப்போ அது ஃபால்ஸ். பியோட வேல்யூ லெஸ் தேன் 1 கிடையாது, இதுவும் ஃபால்ஸ். ஸோ இப்படி இருக்க கண்டிஷனில் மட்டும்தான் ஆரோட கண்டிஷன் ஃபெயில் ஆகும். ஸோ ஃபெயில் ஆகும்போது நமக்கு இதுக்குள்ளே வராது. ஸோ அதனால எதுவுமே பிரிண்ட் ஆகலை. ஸோ இப்படி தான் ஒரு லாஜிக்கல் ஆப்ரேட்டர் ஒர்க் ஆகுது. ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொன்று மறந்துட்டேன், நாட்டுங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது.
So, one condition matter at the point. If not of a less than 4, abdin kudutingena. So, in agade, the one condition matter check pano, other the a less than 4 and pako. So, a less than 4 kandipa kadayadu. Yena a would value 5. So, abad the kandipa kadayadu false. So, namaki in the not of birth orikim false are in the true output, true are in the false output. So, abdi irkumbodhi a less than 4 kadayadu, apa namaki kadachirkadu false. So, abad false are in the nagu true ayru, true ayrichna automatica ullavetru. So, ipe the execute agu. இப்ப செக் பண்ணி பாப்போம் உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி காமிக்க முடியல அதுதான் பிரச்சனை கீழ பாத்தீங்கன்னா தெரியுது சக்சஸ்ங்கிறது வந்திருக்கு அது கீழ போனதுனால உங்களுக்கு விசிபிளா இருக்காது சோ இப்படி தான் ஒரு நாட் ஆபரேட்டர் வர்க் ஆகுது அப்படிங்கறது புரிஞ்சிருக்கும் and நம்ம இப்ப எப்படி ஒரு லூப்பிங் எப்படி வர்க் ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம் சோ அதாவது வைல் லூப் எஸ்பெஷியலி வைல் லூப் எப்படி அப்படிங்கறது நான் இந்த டியூட்டோரியல்ல சொல்றேன் ஒரு வைல் லூப் எப்படி வர்க் ஆகுது அப்படிங்கறத கத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எதுக்காக ஒரு வைல் லூப் யூஸ் பண்றோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் சோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு 0 ல இருந்து 10 வரைக்கும் ஒரு நம்பரை பிரிண்ட் பண்ணனும்னு வைங்களா என்ன பண்ணுவீங்க பிரிண்ட் ஆப்ஷன் கொடுக்கலாம் பிரிண்ட் ஆஃப் 0 1 அப்படி காப்பி பண்ணி போட்டுக்கலாம் கொடுத்துக்க முடியும் 1 2 3 4 அப்படி எழுதிக்கலாம் 2 3 சரி நான் எல்லாத்தையும் மாத்தல போர் அடிக்கும் சோ நம்ம நேரா கொடுத்துக்கலாம் சோ பாருங்க 0 1 2 3 4 இப்படி எவ்வளவு நம்பர் வேணுமோ நீங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம் ஆனா இது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு process இல்லையா நமக்கு சோ இது எப்படி இந்த மாதிரி விஷயங்களை கட் ஷார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது அதாவது while whileனா அந்த during this time இந்த டைம்ல எப்படி அது வர்க் ஆகணும் அப்படிங்கறது தான் சோ சிம்பிளா ஒரு கான்செப்ட்ல எழுதிரலாம் இந்த 0 ல இருந்து 10 பிரிண்ட் பண்றنا வந்து நம்பர் a நம்ம ஒரு கான்செப்ட் நம் equal to 0 அப்படிங்கற ஒரு வேரியபிள் வச்சிட்டு என்ன பண்ணிக்கலாம் while of நம் less than 5 oh sorry while கொடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம if வச்சு கொடுத்து போப்போம் அது எப்படி வர்க் ஆகுது சோ if of நம் அப்ப உங்களுக்கு கிளியரா அதுக்கு டிஃபரன்ஸும் புரிஞ்சிரும் நம் less than 5 அப்படினு கொடுத்தோம்னா print of நம் ஓகே சோ இந்த வேரியபிள் பாத்தீங்கன்னா நம்ங்கற ஒரு வேரியபிள் எடுத்துக்கோம் 0 னு இருக்கு சோ அப்புறம் கண்டிஷன் செக் பண்றோம் நம் less than 5 ஆமா கண்டிப்பா நம் less than 5 தான் less than 5 இருந்துச்சுனா இது பிரிண்ட் பண்ணனும் சோ இப்போ பிரிண்ட் பண்ண என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா 1 டைம் மட்டும் இது பிரிண்ட் ஆகும் சோ பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் 0 இருந்துச்சு 0ங்கிறது மட்டும் பிரிண்ட் ஆச்சு and வேணா நான் ஒரு இன்கிரிமென்ட் கொடுக்கறேன் num equal to num plus or equal to 1 இப்படி கொடுத்தனா ஒவ்வொரு தடவையும் நம்மோட வேல்யூ 1 வச்சு இன்கிரீஸ் ஆகும் ஃபர்ஸ்ட் 0 வா இருந்துச்சுனா அடுத்து 1 ஆகும் 2 ஆகும் அப்படி ஆகலாம் சோ இப்போ if ஸ்டேட்மென்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா அதே தான் திரும்ப ரிசல்ட் வந்துச்சு ஏன் என்ன காரணம் அப்படினு பாத்தீங்கன்னா சோ இது ஒரு தடவை மட்டும் தான் இதால எக்ஸிக்யூட் பண்ண முடியும் இது லூப் கிடையாது இஃப்ங்கிறது ஸ்டேட்மெண்ட் ஒன் டைம் செக் பண்ணிட்டு இதுவா இருந்துச்சுன்னா இது நடக்கணும் இல்லைன்னா வேற ஏதாச்சும் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி எழுதலாமே தவிர அதால லூப்பிங் பண்ண முடியாது லூப்பிங்னா என்னது ஒரு விஷயமே திரும்ப 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 பண்றதுக்கு அதாவது நமக்கு கஷ்டமா இருக்கிற விஷயத்த லூப்பிங் குள்ள அடி கொடுத்துட்டோம்னா அதுவே என்ன பண்ணிடும் மல்டிப்ளை பண்ணி இல்லாட்டி ஆட் பண்ணி செப்பரேட் பண்ணி என்ன பண்ணியும் நமக்கு என்ன பண்ணும் நிறைய தடவை லூப் பண்ணி கொடுத்துரும் சோ இன்னும் நல்லா பெட்டரா புரியணும்னா இதே இஃப் நான் மாத்திட்டு வயல் அப்படின்னு கொடுத்தேன்னா என்ன ஆகும்னு பாருங்க இப்போ நான் இப்படி கொடுத்தேன்னா என்ன ஆகும்னா நம் லெஸ் தென் 5 இருந்தா பிரிண்ட் பண்ணும் எத்தனை தடவை பிரிண்ட் பண்ணும் இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கிற வரைக்கும் பிரிண்ட் பண்ணும் சோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுக்கிறேன் சோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுக்கிறதுனால இப்போ மாற்ற ஒண்ணு கிடையாது நான் ஜஸ்ட் உங்களுக்கு இப்போ அடுத்த கட்டத்துல வேற ஒரு கண்டிஷன் எழுதுவேன் அதனால தான் இது கொடுத்தேன் சோ நம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சு இருக்கிற வரைக்கும் இந்த லூப் வர்க் ஆகிட்டே இருக்கும் சோ எத்தனை தடவை வேணாலும் அது பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட் சோ நம்ம கண்டிஷன் எப்பவுமே ட்ரூவா தான் இருக்கும் ஏன்னா நம் ஈக்குவல் டு 0 தான் எப்பவுமே இந்த ப்ரோக்ராம் இருக்கிற லைஃப் ஃபுல்லாவே அது என்னது நம்மோட வேல்யூ 0 தான் ஏன்னா நம்ம இன்கிரிமெண்டோ டிக்ரிமெண்டோ எதுவுமே பண்ணல சோ அப்ப இதுக்குள்ளாடி தான் அது இருக்கும் சோ பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் சோ பாருங்க இது ஸ்டாப் பண்ணனும்னா நம்ம தான் கீபோர்டை வச்சு இன்டர் பண்ணனும் கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் சி கொடுத்து இதை நிப்பாட்டலாம் சோ இது வேண்டாம் எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா அதாவது 1 ல இருந்து 5 வரைக்கும் 0 ல இருந்து 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணணும்னா நம்மோட வேல்யூவை இன்கிரிமெண்ட் பண்ணணும் இப்போ என்ன ஆகும் நம்பரோட வேல்யூ ஒவ்வொரு தடவையும் இன்கிரிமெண்ட் ஆகும் முதல்ல 0 இருக்கும் 1 ஆகும் 2 ஆகும் 3 ஆகும் 4 ஆகும் 5 ஆகும் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அப் டு 5 5 வரைக்கும் அது பிரிண்ட் ஆயிட்டு இந்த கண்டிஷன் என்ன ஆயிரும் ஃபால்ஸ் ஆயிரும் சோ அப்ப அந்த டைம்ல இது லூப்ல இருந்து வெளியே போயிரும் சோ நீங்களே நினைச்சு பாருங்க ஒரு 5 ஓகே இப்போ ஒரு 100 நம்பர்ஸ் பிரிண்ட் பண்றதா இருந்தா
ஒவ்வொரு தடவை நீங்களா பிரிண்ட் கொடுக்க முடியுமா? கொடுக்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்காக தான் இந்த லூப்ங்கிறது யூஸ் பண்றோம். ஆக்சுவலா ப்ரோக்ராமிங் கான்செப்ட் வச்சு பாத்தீங்கன்னா இந்த ஒயில் லூப், ஃபார் லூப் எல்லாம் ரொம்ப 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 பேசிக்கான கான்செப்ட் தான். ஆனா நான் இந்த வீடியோ போடுறதுக்கு நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப பேஸ் ஒண்ணுமே ப்ரோக்ராமிங்கே தெரியாது அப்படின்னு இருந்தா கூட உங்களால கத்துக்க முடியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சின்ன விஷயத்தை இவ்வளவு டீப்பா திரும்ப திரும்ப சொல்றேன். ஸோ ஆல்ரெடி தெரிஞ்சிருதுன்னா உங்களுக்கு இந்த விஷயத்த, நீங்க உங்களுக்கு கோமா இருக்கும், எதுக்கு இந்த விஷயத்த போட்டு இழுத்துட்டே இருக்கான் அப்படின்னு. ஆனா எனக்கு மத்தவங்களுக்கு புரியணும் அப்படிங்கறது தான் கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம இதை அவுட் புட் எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸோ பாருங்க, ஒன்லேருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் அழகாக பிரிண்ட் ஆயிருச்சு. உங்களுக்கு 99 வரைக்கும் தான் தெரியுதுன்னா நான் ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணுறேன். ஸோ ஹண்ட்ரட் வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்படி பல தடவை பண்ண வேண்டிய விஷயத்தை நம்ம ஒரு ஒயில் லூப்பு, வேற ஏதாச்சும் லூப் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக இட்ரேட் பண்ணி காமிச்சிக்கலாம். ஸோ இதுதான் ஒயில் லூப்போட கான்செப்ட். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு லாஜிக்கல் ஆப்பரேட்டிவ்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு ஒயில் லூப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.